சேனலில் பார்க்க போகிறது நகர மீன் ஃப்ரை. இது சங்கரா மீன் கூட சொல்லுவாங்க. நான் வாங்கியிருக்கிறது உருட்டு நகர. இதில் நகரையில் நிறைய வகை இருக்குது. நான் இன்றைக்கி உருட்டு நகர அரை கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி முழு மீனாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் மிளகா பொடியை அந்த இதெல்லாம் இறங்கணும்னு சொல்லி இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா மீனையும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா போடுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உளுது, ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடி, சீரகப்பொடி அரை டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் போடுறேன், ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டீஸ்பூனு பச்சரிசி மாவு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு 1 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக நான் அரை பழம் புழிஞ்சிருக்கேன் லெமன் ஜூஸு, இதையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா பிரட்டி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மாதிரி இந்த மிளகா பொடியெல்லாம் அந்த இந்த நம்ம வெட்டி விட்டுறதுக்குள்ள அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லா மீனையும் பிரட்டி வச்சுக்கணும். முதலையே இந்த பொடிகள்லாம் போட்டு கொஞ்சம் பேஸ்டாக்கி தண்ணி தெளித்து பேஸ்டாக்கி கூட இந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லையும் தடவலாம். இல்லை அப்படின்னா இந்த தண்ணியை தொளைச்சு லேசாக தண்ணி பத்தலைன்னா தொளைச்சு இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம். நல்லா கோட் ஆகணும், இந்த மாதிரி ஆகணும். இது அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் இந்த மீன் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம், அந்த மசாலாலாம் உதிராமல் இருக்கிறதுக்காக. சட்டி வச்சுருக்கேன். நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ச்சி அதில் போட்டுக்கலாம். ஒவ்வொரு மீனை எடுத்து இந்த மாதிரி போட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், நல்லா செவந்து வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த பக்கம் நீங்கள் இப்படி செவந்து வந்தப்புறம் தான் எடுக்கணும். இது இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா மீனையும் இதே மாதிரி நான் வறுத்து எடுத்துட்டேன். சூப்பரான சுவையான நகர மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து
கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.